ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வராரு. அந்த மனிதருக்கு அவர் செய்கிற வேலையாகட்டும் அவர் செய்கிற தொழிலாகட்டும் எதிலுமே அவருக்கு சரியானபடி முன்னேற்றமே ஏற்படலை. அவர் ஒரு சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தார், ஆனால் அந்த வேலைகள் பிடிக்காமல் சில தொழில்கள் ஆரம்பித்தார், ஆனால் அதுலேயுமே நஷ்டப்பட்டுட்டார். இப்போ அவருடைய வாழ்க்கை எது நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற எண்ணம் அவர் மனசுக்குள்ளே வந்துடுச்சு. இப்படியே நம்மளுடைய வாழ்க்கை போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டார். அந்த சமயம் அவருடைய ஊருக்கு ஒரு ஜென் குரு ஒருத்தர் வராரு. சரி, அந்த ஜென் குரு கிட்ட போயிட்டு ஏதாவது தீர்வு கிடைக்குமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குருவை மீட் பண்ணுறாரு. அவர்கிட்ட போயிட்டு, ஐயா என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நானுமே நிறைய வேலைகள் செஞ்சேன், அந்த வேலைகள் மூலமாக கொஞ்சம் பணம் சம்பாதித்தேன். அந்த பணத்தை பயன்படுத்தி ஒரு சில தொழில்கள் கூட ஆரம்பித்தேன், ஆனால் அந்த தொழில்களை என்னால் சரியாக நடத்த முடியலை. கொஞ்ச நாட்கள்லேயே அந்த தொழிலை வந்து மூட வேண்டியதாகிடுச்சு. இப்படியே போய்கிட்டு இருக்கனுடைய வாழ்க்கை எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாத மாதிரி இருக்குது, ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்றாடி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஜென் குரு, பாருப்பா நீ என்ன நிலைமையில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய மனிதர்கள் இந்த மாதிரி நிலைமையில் தான் இருக்காங்க. உன்னுடைய நிலைமையை புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன், அதை முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. அது என்னென்னா, ஒரு சமயம் ஒரு பெரியவர் ஒரு ஊர் வழியாக பயணம் மேற்கொண்டுக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த ஊர் வழியாக நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு மூணு மனிதர்களை பார்க்குறாரு. அந்த மூணு மனிதர்களும் பெரிய பெரிய கற்களை சின்ன சின்ன கற்களாக உடச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. என்னது இது, இவ்வளோ பெரிய கற்கள்லாம் உடச்சிக்கிட்டு இருக்காங்க, இங்கே ஏதோ பெரிய வேலை நடக்குது போல், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த முதல் நபர்கிட்ட போயிட்டு, என்னப்பா இங்கே என்ன வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த முதல் நபர், யாருப்பா நீங்கள், நாங்கள் வேலை செய்கிற தெரியலையா, ஏன் தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணுறீங்க, என்ன வேலை நடக்குது எதுலாம் எனக்கு தெரியாது, கல் உடைக்க சொல்கிறாங்க நான் உடச்சிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான், தேவையில்லாமல் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக எரிஞ்சு விழுகிறாரு. அதை கேட்ட உடனே இந்த பெரியவருக்கு ஒரே அதிர்ச்சி தான், என்ன கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை டென்ஷன் ஆகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக இப்போ இரண்டாவது நபர்கிட்ட போயிட்டு, என்னப்பா அங்கே என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, பெரிய பெரிய கற்கள்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த இரண்டாவது நபர் சொல்கிறாரு, ஐயா இங்கே என்ன வேலை நடக்குதுன்னா எனக்கு தெரியாது, எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம், தினம் தினம் இந்த கற்களை உடச்சி கொடுத்தனா எனக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுப்பாங்க, அந்த காசை வச்சுக்கிட்டு தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன், என்னுடைய குடும்ப சூழ்நிலை வேறு வழி இல்லாமல் கல் உடச்சிக்கிட்டு இருக்கேன், மற்றபடி எனக்கு இந்த என்ன வேலை நடக்குதுன்னா எனக்கு தெரியாதுங்க ஐயா, சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சலிச்சுக்கிட்டு அவர் பதில் சொல்கிறாரு. சரி, இவருக்கு என்ன வேலை நடக்குதுன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, யாராவது சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக அந்த மூன்றாவது நபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு, ஐயா நானும் இங்கே ரெண்டு பேர்கிட்ட கேட்டுட்டேன் இங்கே என்ன வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, இங்கே என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இந்த பெரிய பெரிய கற்கள்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த பெரியவர் கேட்ட உடனே அந்த மூன்றாவது நபர் நல்ல சிரித்த முகத்தோட, ஐயா அது ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஒரு பெரிய சத்திரம் ஒன்று கட்ட போகிறோம், அந்த சத்திரம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற வழிப்போக்கர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு எந்த ஒரு கட்டிடங்களுமே கிடையாது, அதனால் இங்கே வழியில் நடந்து போகிறவங்க தங்கறதுக்கோ இல்லை மழைக்காலங்களில் நிற்கிறதுக்கோ எந்த ஒரு இடமுமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வழிப்பறி அப்புறம் திருடர்கள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் எங்கள் கிராமத்தில் இருந்து இந்த வழியில் வர எல்லா மக்களுக்குமே பயன்படுற மாதிரி ஒரு சின்ன சத்திரம் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த சத்திரத்துக்கான காசு வந்து இந்த கிராம மக்கள் எல்லாமே சேர்ந்து கொடுத்துருக்காங்க. சரி, இந்த இவ்வளோ பெரிய நல்ல விஷயம், இது எல்லாமே ஒரு புண்ணியம் தரக்கூடிய ஒரு விஷயம், இந்த விஷயத்தில் என்னுடைய பங்களிப்பும் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கற்களை உடச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க ஐயா, இதுதாங்க நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக சிரித்த முகத்தோடு அவர் செய்கிற வேலையை அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பெரியவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா அவர் செய்கிற வேலையை அவ்வளோ ஈடுபாடோடு செய்கிறாரு, அந்த செய்கிற வேலையினால்
என்னென்ன நன்மைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது கேட்டதுக்கப்புறமா அந்த பெரியவர் அந்த மூன்றாவது நபர்கிட்ட, இங்கே பாருப்பா, பக்கத்து ஊரில் ஒரு பெரிய பண்ணையார் ஒருத்தர் இருக்கார், அவர் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த மூன்றாவது நபர் சொல்கிறாரு, ஆ தெரியுங்க ஐயா, அவர் ரொம்ப பெரிய ஒரு மனிதர், ரொம்ப பெரிய ஒரு பணக்காரர் கூட, அவரை நான் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு, அந்த பண்ணையார் வேறு யாரும் இல்லைப்பா, அது நான் தான். நானுமே ஒவ்வொரு கிராமத்துலேயுமே நிறைய கட்டிடங்கள்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன் மக்களுக்கு பயன் தர மாதிரி. அதனால் உனக்கு விருப்பம் இருந்தால் இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு என்னை வந்து பாரு, நான் இதுக்கப்புறம் கட்டுற அந்த கட்டிடங்கள் எல்லாத்துக்குமே உன்னை வந்து ஒரு மேற்பார்வையாளராக போடுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஈடுபாடோட ரொம்ப மகிழ்ச்சியாக வேலை செய்கிற ஒரு மனிதர் தான் எனக்கு வேணும். நீ என் கூட இருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து மக்களுக்கு பயன்படுற மாதிரி பல விதமான விஷயங்களை செய்ய முடியும். உனக்கு விருப்பம் இருந்தால் இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறமா என்னை வந்து பாருப்பா, உனக்கு நல்ல சம்பளம், தங்கறதுக்கான நல்ல இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வசதிகளுமே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த மூன்றாவது நபர்கிட்ட இந்த பெரியவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த மூன்றாவது நபருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பண்ணையார் கூட போய் சேர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களுக்கு பயன்படுற மாதிரி பல விஷயங்களை செய்கிறாங்க. இப்போ இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அந்த ஜென் குரு அந்த மனிதர்கிட்ட, இங்கே பாருங்கப்பா, இப்போ இந்த கதையில் நான் மூன்று நபர்களை பற்றி சொன்னேன், இப்போ நீ சொல்லு இந்த மூன்று நபர்களில் எந்த நபர்கள் வேலையாகட்டும் இல்லை தொழிலாகட்டும் அதில் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா இதில் என்ன சந்தேகம் இருக்குது, அந்த மூன்றாவது நபர் தான் கண்டிப்பாக எங்கே வேலைக்கு போனாலும் சரி இல்லை ஏதாவது தொழில் ஆரம்பித்தாலும் சரி அவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கான காரணத்தை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சென்குரு கேட்குறாரு. அதுக்கு அந்த நபர் சொல்கிறாரு, ஐயா மற்ற இரண்டு நபர்களுமே அதில் ஒருத்தருக்கு அந்த வேலை எதுக்கு செய்கிறாருனே தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இரண்டாவது நபர் அவர் ஏதோ அந்த பணத்துக்காக மட்டுமே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த மூன்றாவது நபர் அந்த வேலை எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் அந்த வேலையை அவ்வளோ ஈடுபாடோடு அவ்வளோ மகிழ்ச்சியோடு செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் கண்டிப்பாக அவங்க செய்கிற எல்லா வேலையையுமே அந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் அவங்க வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எது செஞ்சாலுமே வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது சென்குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ தேடி வந்த பார்த்தியா அந்த கேள்விக்கான பதில் இது தான். இப்போ நீயுமே வேலையாகட்டும் இல்லை தொழிலாகட்டும் எது செய்கிறது இருந்தாலுமே 100% ஈடுபாட்டோடு செய், ரொம்ப மகிழ்ச்சியாக செய். அப்படி செஞ்சினா கண்டிப்பாக உன்னுடைய வெற்றியையுமே யாருமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே நாம் எந்த விஷயம் செஞ்சாலும் சரி அந்த விஷயத்தை 100% ஈடுபாட்டோட நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வேலைகளை செஞ்சோம்னா கண்டிப்பாக நீங்களுமே எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி இல்லை புதுசாக எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் சரி கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவீங்க. அந்த வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.